Hey guys, welcome back to the Deadlock Gaming. So in this video நம்ம வந்து பாக்க போறோம் ஒரு வேற லெவலான ஒரு 4 vs 4 தான் गाइस பார்க்க போறோம். சோ யார் யாருக்கு 4 vs 4 பாத்தீங்கன்னா சோ நமக்கும் game over கில்டுக்கும் சரி நமக்கும் game over கில்டுக்கும் சோ அவங்க நமக்கு எப்படி கிடைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சன்னி லியோன் vs Deadlock Gaming ஒரு வீடியோ போட்டதனால சோ அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்க கூட விளையாடணும்னா உங்க UIDயும் உங்க guild name comment பண்ணுங்க. सो ना पात்ட்டு சொல்றேன் ஓகேவா. சோ நான் ஏன் பாத்துட்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காதவங்க சோ எனக்கு அவங்க கூட விளையாட இஷ்டம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ ஓகேவா இருக்க தான் செய்வாங்க. சோ அந்த ஒரு காரணத்தால தான் நான் பாத்துட்டு சொல்றேன். சோ வேற என்ன பர்பஸும் இல்ல. சோ வாங்க மேட்ச்க்குள்ள போலாம். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம வந்து தினமும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நேற்றும் 2 மணி நேரம் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸோ பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் கூட நீங்கள் 4 vs 4 கில்டு மேட்ச் போட்டுக்கணுன்னா ஸோ உங்கள் யூஐடியும் உங்கள் கில்டு நேம் வந்து கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கமெண்ட் கொடுங்க ஓகேவா. வேறு வீடியோ பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற லைவ் ஸ்ட்ரீம்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க மேட்ச்சை பார்க்கலாம். ஸோ ஆப்போனண்ட்டில் கேம் ஒரு கில்டு முன்னே சொல்லிட்டேன். ஸோ வேறு லெவலில் விளாண்டாங்க ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நான் நாக் பண்ணல ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டாரு அவங்க ஸ்குவாடில். ஸோ 2 ரவுண்ட் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். ஸோ 3ஆவது ரவுண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நான் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம டீமில் யாராவது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் என் ஸ்குவாட் தான். நான் என் ஸ்குவாட் மட்டும் தான் கூப்பிட்டு போவேன். ஸோ வேறு எந்த ஒரு மெம்பரையும் கூப்பிட்டு போக மாட்டேன். ஸோ ஒருத்தர் கூட என் ஸ்குவாடில் கம்மியாக இருந்தால் நான் வந்து இல்லை ப்ரோ நாளைக்கு வச்சுக்கலாம் ஸோ எப்போ வராங்களோ அப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிடுவேன். ஸோ என் ஸ்குவாட் மட்டும் தான் கூப்பிட்டு போவேன். வழக்கம் போல் என் ஸ்குவாடு தான். யார் பார்த்தீங்கன்னா டிஎல் வில்லன் ஜானி பாய் கொம்பன் அப்புறம் நான். ஸோ நாங்கள் தான் போய் ப்ளே பண்ணோம். ஸோ மேட்ச் வந்து சீரியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறது இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம. ஸோ ஓகேவா. ஸோ வில்லன் ஒருத்தர் தான் இருக்கார். எனக்கு அப்போ நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ ஓகேவா. ஸோ 3 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து 4th மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1K போகிறதுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது குறைவான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைப் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் 1K போனதுக்கப்புறம் ஸோ ஒரு வெறித்தனமான டோர்னமெண்ட்டு. ஸோ ஒரே ஒரு லைக்கு ஓகேவா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எனக்காக ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க ஓகேவா. நம்ம ஃப்ரெண்டு சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா போதும். ஸோ அதிலே நம்ம வந்து நம்ம ஒரு பிக் ஃபேமிலியாக ஸ்ட்ராங் ஃபேமிலியாக மாறிடலாம். ஸோ 3rd ரவுண்டில் அவனுக்கு ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா யூடியூபர் தான். ஸோ அவன் சேனல் நேம் தான் தெரியாது எனக்கு சரியா. ஸோ நான் கமெண்டில் சொல்கிறேன் ஓகேவா. நான் இந்த சேனல் நேம் பார்த்துட்டு 3rd ரவுண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 3 அந்த M187 தான் விளாண்டு தான் பழக்கம். ஸோ நான் UMP வந்து தெரியாமல் எடுத்துட்டேன். ஸோ அந்த மேட்ச் மட்டும்தான். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன நாக் பண்ணிடுவார். ஸோ கொம்மன் ப்ரோ உள்ள வந்து நாக் பண்ணி ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ ரிவ்யூ கொடுத்து என்னங்க பார்க்கலாம் ரிவ்யூ கொடுத்துருவார். ஆமாம் நான் கில் பண்ணிட்டு இன்னும் 2 பேர் நான் மெடிக்கேட் போட்டிருக்கேன். 2 பேரை முன்னாடி கண் முன்னாடி யாரா பார்த்தா ஆப்போனண்ட் தான். ஸோ வின் பண்ணிட்டோம். ஸோ 5 மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். இன்னும் 2 மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 மேட்ச் இருக்கும். ஸோ என்னோடய கேம் பிளே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொக்கையாக இருக்குது மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லட்டுமா நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கேன் லாக்டவுன் டைமில். ஸோ நான் ஒர்க்கு போய் காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பினேன்னா ஸோ மதியானம் ஒரு 4 4:30 வரதுக்கு. ஸோ நான் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து லைவ் போடுறேன். ஸோ வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டு ரூம் மேட்ச்சு ஸோ அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இதுக்காகவாச்சும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பலன் எதுவும் கிடைக்கலன்னா ஸோ எப்படி இருக்கும். ஸோ அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ நான் வந்து புது ஃபோன் வாங்கி ஸோ செட்டிங்ஸ் வராமல் விளாண்டுருக்கேன். ஸோ நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஸோ சார்ஜ் எப்போ இருக்கோ அப்பப்போ விளாட்னா நான் வந்து அப்படியே பழகிப்பேன். ஸோ ட்ரைனிங் ஆயிரும். ஸோ இப்போ நான் எப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 hours அப்படி தான் விளாடுவேன். இப்போது சரியா லாக்டவுன் டைமில் 2 hours அந்த மாதிரி தான் விளாடுவேன். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோக்கா கேம் பிளே இல்லை. ஸோ முன்ன கேம் பிளே என்கிட்ட இல்லை. ஸோ ஓகேவா, ஸோ இதுக்காகவாச்சும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, நான் முன்னே சொன்ன மாதிரியே மறக்காதீங்க. ஸோ எங்கள் கூட நீங்கள் கில்டு மேட்ச் போகணுன்னா உங்கள் கில்டு ஐடி, உங்கள் கில்டு நேமும் உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தடவை சொல்வேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸோ ஓகேவா, எனக்கு பேசுகிறதுக்கு எது வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் தான், வேறு எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி எனக்காக ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் கன்ஃபார்மாக. ஃப்ரெண்ட்ஸ்க்கு குரூப் இல்லாத வாட்ஸ்அப்பே இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகேவா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், லவ் யூ கைஸ், லவ் யூ டாடா.